வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். நடிகர் விஜயை விசாரணைக்கு அழைத்து சென்ற வருமான வரித்துறை. மாஸ்டர் படப்பிடிப்பு ரத்தானது. நெய்வேலியில் மாஸ்டர் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜயை வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு சென்னைக்கு அழைத்து சென்றனர். இதனால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. பிகில் படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடிக்கிறார் விஜய். இதன் படப்பிடிப்பு கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி 2வது சுரங்கத்தில் நடக்கிறது. இந்த நிலையில் பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக விஜயையும் விசாரிக்க வேண்டும் என கூறி உதவி கமிஷனர் கிருஷ்ணகாந்த் தலைமையிலான அதிகாரிகள் மாஸ்டர் படப்பிடிப்பு தளத்திற்கு கடலூருக்கு வந்தனர். படப்பிடிப்பு முடிந்ததும் வருவதாக விஜய் கூறியிருக்கிறார். ஆனால் இதனை ஏற்காத அதிகாரிகள் உடனே வர வேண்டும் என கூறினர். இதையடுத்து விஜய் அதிகாரிகளிடம் நீங்கள் போங்கள், நான் எனது காரில் வருகிறேன் என கூறியிருக்கிறார். இதையும் ஏற்காத அதிகாரிகள் தாங்கள் கொண்டு வந்த இனவோ காரில் விஜயை விசாரணைக்காக சென்னைக்கு உடன் அழைத்து சென்றனர். இதனால் படப்பிடிப்பு தளத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டதாகவும் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டதாகவும் தமிழகம் முழுவதும் விஜயின் ரசிகர்கள் மிகவும் கொந்தளிப்பில் உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயின் வீட்டிலும் வருமான வரித்துறையின அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதே போலவே நீலாங்கலில் உள்ள மற்றொரு வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. பிகில் திரைப்படத்திற்கு ஏஜிஎஸ் நிறுவனத்திடம் இருந்து விஜய் பெற்ற சம்பளம் தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். வணக்கம்.